Hey guys, in the video, TVS Apache RTR1604V engine in the naked street fighter, Bajaj ipo recent update Pulsar NS160 update in the naked street fighter, comparison review. In the run bike, configurations and technology, in the bike, build quality, first of all, at the same time, price is different. Definitely, bike, price difference close to 10,000 இருக்குங்க. So அப்படி இருக்கும்போது இந்த 2023ல எந்த 160cc மோட்டார்சைக்கிள் நம்ம வாங்கலாம் அப்படிங்கறதாம் ஒரு சின்ன கம்பரிஷன் ரிவ்யூ மூலமா நம்ம வந்து பார்க்க போறோம். So உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸ்ல எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. And நம்ம சேனல் பிடிச்சிருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. First நம்ம பார்க்க போற பைக் அப்படினு பாத்தீங்கன்னா TVS ஓட Apache RTR164V ஓட பிரைஸ் அண்ட் இன்ஜின் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். RTR164V பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான டிசைன், நல்ல பில்ட் குவாலிட்டியில ஒரு சூப்பரான டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. இந்த 164V பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,22,000 ஷோரூம் பிரைஸ்ல இப்போ தமிழ்நாடு ஷோரூம்ஸ்ல வந்து அவைலபிள் ஆயிருக்கு. இந்த RTR160 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 159.7cc ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 4-stroke சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் இருக்கு. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17.63 ஹார்ஸ் பவரும் 14.73 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பல்சர் NS160 2023ல கொடுத்த அப்டேட்டட் மாடலோட பிரைஸ் அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த NS160ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்டேட் வந்து கொடுத்து இப்போ 1 வீக்கு முன்னாடி பஜாஜ் இந்தியாவில் வந்து அப்டேட் மாடல் லான்ச் பண்ணாங்க. இந்த மாடலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,36,000 தமிழ்நாடு எக்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160.3cc ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. ட்வின் ஸ்பார்க் டிடிஎஸ்ஐ இன்ஜின் தான் இருக்கு. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 17.2 ஹார்ஸ் பவரும் 14.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்லையும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ RTR164Vயோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். RTR164Vயை பொறுத்த வரைக்கும் 45லேருந்து 48 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கிலோமீட்டர் பர் அவர் இந்த பைக்கால் தாராளமாக போக முடியுங்க. இதே நீங்கள் NS160 அப்படின்னு எடுக்கும்போது பல்சர் NS160 அப்படின்னு சொன்னீங்கன்னா 40லேருந்து 42 கிலோமீட்டர் பர் லிட்டர் தாங்க மைலேஜ் கொடுக்கும். அதே டாப் ஸ்பீடு 125 பிளஸ் இந்த பைக்கால் போக முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இப்போ TVS ஓட Apache RTR164V ஓட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ RTR164V அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக்ஸ் பார்க்கும்போது 270mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லேயும் 220mm சிங்கிள் டிஸ்க் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அவைலபிளாக இருக்குது. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லேயும் 130/70 செக்ஷன் டயர் வந்து ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ NS160யோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 300mm சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் 230mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. 2023யோட அப்டேட்டட் மாடலில் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் டயரும் ரியரில் 130/70 செக்ஷன் டயரும் வந்து கொடுத்துருக்காங்க. வித் 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் ரேடியல் டயரோட கொடுத்துருக்காங்க. RTR164Vயோட சஸ்பென்ஷன் செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் NS160 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடலில் USD அதாவது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியரில் நைட்ராக்ஸ் மோனோ ஷாக் அப்சர்வரும் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் சேசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ RTR160யோட டைமென்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180mm கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் 800mm. இந்த பைக்கோட கர்ப் வெயிட் அதாவது ஓவரால் பைக் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 கிலோகிராமும் கொடுத்துருக்காங்க வித் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியோட சேர்த்துங்க. அண்ட் இப்போ NS160யோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 170mm இந்த பைக்கோட சீட் ஹைட் 805mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 கிலோகிராம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோகிராம் வந்து அதிகமாக வெயிட் இருக்குது. இப்போ RTR164Vயோட கிளஸ்டருங்க
ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டர், ஏபிஎஸ் லைட், கிளாக், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களால் இந்த 164Vயோட கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். இதே நீங்கள் NS160 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாக அனலாக் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா NS160ல் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது RTR1604Vயோட லைட்டிங் செக்ஷனுங்க, லைட்டிங்னு எடுத்துக்கும்போது ஹெட்லாம்ப் வந்து LED-ல கொடுத்துருக்காங்க, டெய்ல் லேம்பும் LED தான், இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் பல்சர் NS160 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க, LED, டெய்ல் லேம்ப் அண்ட் ஹாலஜனில் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது RTR1604Vயோட கம்ஃபர்ட் ஃபியூச்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்ப்ளிட் சீட், பில்லியனுக்கு நல்ல ஸ்டைலிஷான கிராப் ரெயில்ஸ் இருக்குது, பில்லியன் ஃபுட் ரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். இதே NS160 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்லேயும் பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் சீட் தான் இருக்குது, அதுவும் ஸ்ப்ளிட் சீட், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரியல் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்வேன். இப்போ நீங்கள் NS160 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக் வந்து 136,000 தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 160,000 வரைக்குமே ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து போகுங்க. அப்படி இருக்கும்போது இந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணியாக, ஏன்னா இதில் வந்து USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது, நல்ல டிசைனாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு வர்த்தான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் RTR1604V அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பைக்கில் வந்து கிட்டத்தட்ட 7-8,000 ருபீஸ் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதுங்க. நீங்கள் NS160 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் கம்மியாக நீங்கள் RTR1604V பை பண்ணலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பாப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பெஸ்ட்டான டிசைன், நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் RTR1604V இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கோட டிசைன் எது பிடிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள், கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் எதில் இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறமா டெக்னாலஜி எந்த பைக்கில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு 8,000 ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா ரியல் வேல்யூங்க 164V. இல்லை எனக்கு அந்த 8,000 ரூபா பெருசு கிடையாது, நான் நல்ல இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி இருக்கக்கூடிய பைக் இந்த 2023 வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக NS160 வந்து சூஸ் பண்ணலாம். இந்த பைக் வேறு லெவலான ஒரு பைக்குங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த RTR1604V இல்லாட்டி பல்சர் NS160 அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எந்த பைக்கை வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நீங்கள் இன்னும் லைக் பண்ணலைனா லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரிடே மோட்டார்சைக்கிள் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.